ஜெயகாந்த் ரம்யா தசாநாதனுக்கு ஆறில் அமர்ந்த ராகு புக்தி நடக்கும்போது தசாநாதனுக்கு ஆறில் அமர்ந்த ராகு புக்தி நடக்கும் பொழுது தசா புக்தி ஆறு எட்டை தாண்டி ஆறில் அமர்ந்த ராகு நல்லது செய்யுமா ஐயா? தசாநாதனுக்கு ஆறில் இருக்கிற ராகு புக்தி நடக்கும்போது தசா புக்தி ஆறு எட்டை தாண்டி சஷ்டாஷ்டகத்தை தாண்டி ஆறில் அமர்ந்த ராகு நல்லது செய்யுமா? இந்த ஆறாம் இடத்துல ராகு நல்லது செய்ய நல்லது செய்யும்ன்றதுலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கிறோமே. இதெல்லாம் ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம். அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது எப்படின்றத நீங்கள் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். சஷ்டாஷ்டகத்தையும் மீறி நல்லது நடக்குமான்னு கேட்குறீங்க. சஷ்டாஷ்டக விதிக்கு அதற்கான தீர்வாக ஒரு விதியை சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, மூலநூல்களே இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகளை பற்றி இதில் குறிப்பிடலை. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் எழுதியிருந்தேன். சஷ்டாஷ்டக அமைப்பில் தசாநாதனும் புக்திநாதனும் ஆறு எட்டாக இருக்கின்ற அமைப்பு சஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லப்படுகிறது. அந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் அந்த தசையில் அந்த புக்தி நல்ல பலன்களை தராது என்பது அனுபவ உண்மை. அப்படி ஒருவேளை அனுபவமாக நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா, என்னுடைய அனுபவ ரீதியாக இது மூலநூல்களில் எங்கே இருக்குன்னு எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் தான் இந்த கருத்தை நான் சொன்னேன். அது சரியாகவும் இருக்கிறது. இந்த சஷ்டாஷ்டகத்தில் நிவர்த்தியை பற்றி வேறு எந்த நூல்களையும் நான் மூல நூல்களை நான் அறிந்தவரையில் நானும் என்னுடைய வயதிற்கேற்ப கிட்டத்தட்ட 90% மூல நூல்களை படித்திருக்கிறேன். 10% என்ன அறியாமல் விட்டு போயிருக்கலாம். ஜோதிடத்தையே ஒரு மூச்சாக கொண்டிருக்கின்ற நான் ஏகப்பட்ட மூல நூல்களை தமிழ் மொழிபெயர்ப்பு, வேறு எந்த இதையும் எனக்கு தெரியாது. சமஸ்கிருதம் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மூல நூல்களையும் நான் படித்திருக்கிறேன். இதில் வந்து சஷ்டாஷ்டக அமைப்பிற்கான கருத்துகள் எங்கேயும் இருக்கிறதா தெரியல. ஆனால் என்னுடைய அனுபவ கருத்தின்படி சஷ்டாஷ்டகம் உள்ள அமைப்புகளுக்கு நிவர்த்தி அந்த புக்திநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிறது என்பதை அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். சஷ்டாஷ்டக தசாபுக்தியில் புக்திநாதன் ஆட்சியாக இருக்கும் பொழுது அல்லது உச்சமாக இருக்கும்போது அங்கே கெடுபலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்கள் நடக்கின்றன. இங்கே நீங்கள் கேட்குறது தசாநாதனுக்கு ஆறில் அமர்ந்த ராகுபுக்தி. இந்த ராகுன்றதை மறந்துடுங்க. அவர் யாருன்றதை பாருங்கள். அவர் யார் வீட்டில் இருக்கிறார்ன்றதை பாருங்கள். ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு எல்லா நிலைகளிலும் நல்லது பண்ணுவார்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லையே. மூணு நூல்களில் தான் 3, 6, 10, 11 இடங்களில் ராகு நல்லது செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தாதே. மூல நூல்களில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய அனுபவத்திற்கேற்றார் போல தான் அந்த விதிகளை வந்து நீங்கள் எந்த இடத்துல விதி விளக்கோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்து ராகுவின் திசையில் ஃப்ளாட் பார்த்து வந்தவங்க எத்தனையோ பேரை காட்ட முடியும். ராகு நான் உதாரணமே சொன்னதை போல ராக ஆறாம் இடத்துல, அதாவது ராகு கடக லக்னத்திற்கு ஆறில் ஆட்சியாக இருக்கும்போது, துலாம் லக்னத்திற்கு ஆறில் ஆட்சியாக இருக்கும்போது, துலாம் லக்னத்திற்கு 10 குரு, 10 வந்து அதாவது கடக லக்னத்திற்கு 6 குரு பார்வையில் ராகு இருக்கும்போது, துலாம் லக்னத்திற்கு 6 குரு பார்வையுடன் ராகு இருக்கும்போது அவர் கெடுபலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு மிக மிக நிச்சயமான ஒரு விதி. எல்லா நிலைகளிலும் ராகு ஆறாம் இடத்துல நல்ல பலன்களை செஞ்சுறது இல்லை. அதை போலவே சஷ்டாஷ்டகமாக தசாநாதனுக்கு ஆறில் ராகு இருக்கிறார்னா ராகுவின் வேறு வித விதிகளைத்தான் நீங்கள் அங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். ராகு ஆரம்பத்தில் இருக்கிறார்ன்றதை வந்து சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல சஷ்டாஷ்டக விதிக்கு புக்திநாதன் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் என்ற விதி ராகுவிற்கு பொருந்தாது. ஏன்னு சொன்னால் ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது. அப்போது அங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எந்த இடத்துல இருக்கிறார்? ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும், தான் பார்க்கும் கிரகத்தைப் போலவும், தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகத்தைப் போலவும், தனக்கு சாரம் அளித்த கிரகத்தைப் போலவும் பலன் தரும். தன் விதி. இந்த விதியில் மேஷம் விருச்சிகம் கடகம், மேஷம் விருச்சிகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் ராகு நல்ல பலனை செய்வார். ஆக ஒரு பலனை கணிப்பதற்கு முன்பு ஒட்டுமொத்த விதிகளை முன்னே கொண்டு வந்து எப்படின்றத பாருங்கள். தசாநாதனுக்கு புக்திநாதனாகிய ராகு ஆறில் இருக்கிறார். அப்போ அந்த ராகு நல்ல கேள்வி, அதனால தான் அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்தேன். மிக நுணுக்கமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. தசாநாதனுக்கு ஆறில் ராகு இருக்கிறார். மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் நிவர்த்தின்னு சொல்கிறீங்க. ராகுவிற்கு எப்படி கணக்கு சொந்த வீடு கிடையாது. ராகுவிற்கு சொந்த வீடு அமைப்பு இல்லாத ஒரு நிலைமையில், ராகுவிற்கு சொந்த வீடு ஒரு அமைப்பு இல்லாத நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து இதை கணக்கெடுக்கிறதுன்னு கேட்குறீங்க.
நான் இப்போது சொன்னதை போல அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்களில் இருக்கிறாரா, அதுதான் ஃபர்ஸ்ட் விதியா வந்துடணும். இதுல முதன்மையான இடத்துல இருக்கிறவர் கெடுபலன்களை தரமாட்டார் ஒரு விதி. அந்த ராகு சுபருடைய பார்வையில் இருக்கிறாரா, தசாநாதனுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறாரா, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வேறு எங்காவது ஆட்சியா இருக்கிறாரா. ரெண்டாதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா, பெரும்பாலும் கடகம் சிம்மத்தை தவிர வேறு எந்த இடத்துல இருந்தாலும் பத்து வீடுகள் இருக்கின்றன. பனிரெண்டு வீடுகள்ல ரெண்டு வீடு மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம், மிச்சம் பத்து வீடுகளுக்குள்ள ஐந்து கிரகங்கள் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரக வீடுகள். அப்ப ராகுவின் இருக்கு வீடு கொடுத்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வேறு எங்காவது தசாநாதனுக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறாரா, கேந்திர கோணம் இல்ல, அவரும் ஆறிட்ட பண்றதுல மறையக்கூடாது. இந்த நீங்க கேட்ட கேள்வியோட முக நுணுக்கமான பாயிண்ட் வந்துருச்சா, தசாநாதனுக்கு ஆறுல ராகு இருந்தா எப்படி பலன் எடுக்கிறது. அப்ப அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் இராதிபத்தியம் உள்ள கிரகமாக இருந்து அவர் வேறு எங்காவது ஆட்சி உச்சமாகி தசாநாதனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரா, ராகு அந்த தசா அந்த இடம் அந்த வீட்டின் அதிபதியின் பலனை போல தானே உங்களுக்கு செய்ய போறார். ஆகவே அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நல்ல சாதகமான பலன் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து இதை வந்து ஒரு விதியாகவே நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். பேர் என்னன்னு ஞாபகம் இல்லை, பேர் மறந்துட்டேன். எந்த ஒரு அமைப்புலையும் ஒரு பலன் எடுக்கிறதுன்றது ஒரு கடுமையான ஒரு விஷயம்தான். அஸ்ட்ராலஜியில் ஜாதக பலன் சொல்வது அப்படிங்கிறது மிக மிக கடுமையான ஒன்று. எல்லா விதிகளையும் அப்படியே தலையில் சேர்த்துட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக எங்கே எந்த நூலை ஒரு கயரில் எவ்வளோ நூல் இருக்கு, ஒரு பெரிய தாம்பு கயிறு இருக்குது, அதுனா ஒரே ஒரு இதாக இருக்குது, அவ்வளோத்துலேயே நூலாக சேர்த்து தான் அந்த கயிறாக வச்சுருக்கிறோம். அப்போ அந்த கயிறுகள் அத்தனையும் ஒரே நூலாக மாறும்போது தான், அந்த நூல்கள் அத்தனையும் ஒரே கயிறாக மாறும்போது தான் வந்து ஒரு உறுதியான தன்மை கிடைக்கிறது. அதே போல் அத்தனை விதிகளையும் எங்கே எங்கே எந்த விதிகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும், கோர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டா தான் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ற ஒரு அமைப்பே வரும். ப்ரெடிக்ஷன் சொல்கிறது ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஒரு நீடித்த ஒரு அர்ப்பணிப்பு, டெலிகேட்டட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் வந்து நீங்கள் வந்து உண்மையான இதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதா உண்மை. ஆக இப்போது ஒரு சூட்சும விளக்கமாக ஒரு ஒன்று கேட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த சூட்சும விளக்கத்துக்குள்ளே ராகுவிற்கான அத்தனை தகுதிகளையும் நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். சஷ்டாஷ்டகம் ஆறாம் இடம் நான் சொன்ன அந்த முதல் ஐந்து இடங்களாக இருக்கிறதா, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்கள், ராகுவிற்கு ஏதாவது சுப தொடர்புகள் இருக்கிறதா, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் இன்னொரு ஆதிபத்தியத்தில் அமர்ந்து சப்போஸ் கடகம் சிம்மமாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, அவர் அங்கேயே ராகுவிற்கு கூடவே ஒரு 22 டிகிரிக்கு விலகி இருக்கிறாரா, அதுவும் உண்மையான ஒரு அமைப்பு. ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ராகு அமரும் நிலையில் அங்கே வந்து நல்ல பலன்களை செய்யாதுன்னு ஒரு ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறேன், எந்த ஆர்டிக்கலும் ஞாபகம் இல்லை. ஆட்சி பெற்ற கிரகத்தின் வீட்டில் ராகு அமரும்போது அங்கே நல்ல பலன்கள் இருக்காது. ஏனென்றால் அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். ஆட்சி பெற்ற வீடு தன்னுடைய வீட்டில் வலுவாக இருக்கும், ஆக்கிரமிப்பதற்கு ராகு வருவார். அது ஒரு ஒரு உதாரணமாக கூட சொல்லியிருந்தேன், உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் வலிமையுடன் இருக்கின்ற நிலைமையில் உங்களுடைய ஒரு எதிரி உள்ளே நுழைகிறார்ன்ற போது நீங்கள் சரண்டர் ஆகிட மாட்டீங்க, கத்தி கபடா எடுத்துக்கிட்டு சண்டை போடுவீங்க. சண்டை போட்டுட்டு உங்களை ஜெயிக்க முடிய அந்த எதிரியை ஜெயிக்க முடியாத நிலைமையில் உங்களுடைய சொந்த வீட்டில் அவர் ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், நீங்கள் ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. இந்த நிலைமை தான் ஆட்சி பெற்ற கிரகத்தின் வீட்டில் இருக்கின்ற ராகுவிற்கு. ராகுவால் அவரை துரத்தவும் முடியாது, நீங்களும் அவரை ராகுவை துரத்த முடியாது அப்படிங்கிற நிலைமையில் முணுமுணுத்து கொண்டே நீங்களும் வீட்டின் ஒரு ஓரத்தில் குடியிருப்பீர்கள். ராகுவும் ஒரு வீட்டின் ஒரு ஓரத்தில் ஆக்குபை பண்ணிக்கிட்டு அந்த வீட்டை ஆக்குபை பண்ணிக்கிட்டு ராகுவும் குடியிருக்கும். அந்த நிலைமையில் கலப்பு பலன்கள், நீங்கள் அந்த வீட்டின் சொந்தக்காரரா, ராகு அந்த வீட்டின் சொந்தக்காரரான என்னை போன்ற மூன்றாம் இதற்கு சந்தேகம் வந்துடும். ஜோதிடத்தை சம்பவங்களாக பகை உறவுகளாக புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் அப்படியே வந்துடும். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ஏன் அமருகின்ற ராகு நல்ல பலன்களை செய்வதில்லை, அந்த வீட்டின் சொந்தக்காரர் ராகுவா இவரா, முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து ரெண்டு கலப்பு பலன்கள் நடக்கும், ரெண்டு இடத்துலையும் ராகுவிற்கு ஆகாத அந்த கிரகமாக இருந்தால் இன்னும் சுத்தம். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் ராகுவோடு இணையும் போது ராகு ஏன் மிக அதிக நற்பலன்களை தருகிறார் அப்படின்னா, சண்டையில் தோத்து போன கிரகம், சடபான ராகுவோட காலில் விழுந்துருந்தது, எவ்வளோ அடித்தாலும் சரி இனிமேல் ஒன்று விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாதுன்னு சரண்டர் ஆகிற ஒரு கிரகத்துடைய அமைப்பில் ராகு வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற விதியமும் இங்கே இந்த தசாநாதனுக்கு 6, 8, 12 ஆறாம் இடத்தில் இருக்கின்ற 8, 12 கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி, தசாநாதனுக்கு 6 ராகு இருந்தால் எப்படி பலன் சொல்றது, எப்படி எடுத்துக்கிறது. தசாநாதனுக்கு 6, 8, 12 இருந்தாலும் இது அத்தனையும் பொருந்தும்.
ராகுவிற்கான அத்தனை விதிகளும் அங்கே இருந்து சஷ்டாஷ்டக அமைப்பிற்கு நிவர்த்தியாக நான் சொல்லுகின்ற அந்த வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருத்தம் ஒரு பொருந்துகின்ற நிலைமை அங்கிருந்தா ராகு ராகு என்ன பலனை தரும்ன்றது தெரிஞ்சிடும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒரு புக்தி ஒரு தசாநாதம் தான் கேப்டன் வலிமையுடையவன் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ராகு இங்க தசாநாதனை தலைவனை அந்த கேப்டனை ஓவர்டேக் பண்ணி பலனே கொடுக்க முடியாது. இதை வந்து ரொம்ப இதாக புரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸில் இருக்கிறவங்க தசாநாதன் தான் லக்னாதிபதியை விட மேம்பட்ட ஒரு கிரகம்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இப்போது நான் எழுதி கொண்டு இருக்கின்ற சில விஷயங்களை கூட அடுத்து கூட ஒரு காமன் வீடியோவாக தசாரத்தி அமைப்புகளை பற்றி கண்டிப்பாக போகிறேன். நிறைய பேர் தசாரத்தியை பற்றி கேட்குறீங்க. அடுத்த வீடியோ பொதுவான வீடியோவாக கட்டண வீடியோவாக இல்லாமல் ஒரு பொதுவான வீடியோவாக கூட போடலாம். அதாவது எதை பற்றி போடலாம்னா தசாபுக்தியில் உள்ள சில நுணுக்கங்கள் இப்போது நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி நாளைக்கே நாளை கழிச்சு கூட ஒரு வீடியோ போடலாம். தசாபுக்தி என்பது எப்படி இருக்கும்? ஒரு தசையின் நாயகன்றவன் லக்னாதிபதியோட மேலானவன் தசாநாதன் லக்னாதிபதியோட மேலானவன். லக்னாதிபதி வந்து தசைநாதன் கொடுக்கின்ற விஷயங்களை அடிக்கிற அடிப்பு அடிகளை கொடுக்கின்ற விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மையில நீங்கள் இருக்கிறீங்களா? வாங்கக்கூடிய தைரியமாக இருக்கிறீங்களா? சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்களா? துக்கத்தை தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இருக்கிறீங்களான்றதான் ஜாதகம் சொல்லுமே தவிர நடக்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அத்தனையும் தசையும் புக்தியுமே சுட்டி காட்டும். அதுலேயும் புக்திநாதன் தசைநாதனுக்கு உட்பட்டவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் ராகுவே ராஜயோகம் தருகின்ற நிலைமையில் இருந்தாலும் ராஜயோகம் தருகின்ற பர்வதராஜயோகம் தருகின்ற அத்தனை நிலைமையில் ராகு இருந்தாலும் அதனால தான் இந்த சாயாகரர்களின் சூட்சும கட்டைகளில் பர்வதராஜயோகம் புக்திகளின் பலன் தராதுன்னு எழுதியிருந்தேன். எந்த ஒரு நிலையிலும் ராகு ராஜயோகம் தருகின்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் அடுத்தவருடைய புக்திகள் அந்த பலனை தரமாட்டார். ஒருவேளை அந்த தசாநாதன் உங்களுக்கு ராஜயோகம் தருபவராக இருந்து ராகுவும் ராஜயோகம் தருகின்ற ஒரு அமைப்பில் 6-8-12 அந்த தசாநாதனுக்கு அமைப்பில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தசாநாதனுடைய கட்டளைக்கு ஏற்ப அவருக்கு அடிபணிந்து ராகு அந்த பலன்களை தருவார். எந்த ஒரு நிலையிலும் ராஜயோகம் தருகின்ற நிலைமையாக இருந்தால் கூட தசாநாதனுக்கு அந்த கிரகம் கட்டுப்பட்டது. அப்படி ஒரு ராஜயோகத்தை ஒரு கிரகம் தரணும்னா அந்த கிரகமே தசாநாதனாக வர வேண்டும். புக்திகளில் எந்த ஒரு யோகமும் பலன் தராது, எந்த ஒரு கெடுதலும் பயன் தராது. ஒரு கிரகம் கெட்ட நிலைமையில் இருக்கிறது, அதனுடைய தசை வர வேண்டும். அதனுடைய தசை வரும் பொழுது கடுமையான கெடுபலன்களை செய்யும். ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கிறது, அதனுடைய தசை வரணும் நல்ல பலன்களை செய்வதற்கு. தசாநாதன் தருகின்ற நல்ல கெட்ட பலன்களை எடுத்து செய்வதற்கான ஏவலாள்களாகத்தான் புக்திநாதர்கள் இருப்பார்கள். ஆகவே புக்திநாதர் 6-8-12 இடங்களில் இருந்தால் இந்த ராகு இருக்கிறத அப்படியே இந்த ராகு தரும் சில விஷயங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு உள்ளுக்குள் இருக்கின்ற சில விஷயங்களை இப்போது நான் சொன்ன விஷயங்களை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது இது புரியும். விஸ்வநாதன் தீனதயாளன், வணக்கம் குருஜி. கம்ப்யூட்டர் ஹோரோஸ்கோப் பிரிண்ட் அவுட் கடை நடத்துகிறோம். சரி. அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பாபசாமியம் என்று ஒன்று வருகிறது, அது என்ன என்பதை பற்றி தயவுசெய்து விளக்குங்கள். இந்த திருமண பொருத்தமே இல்லைன்ற ஆள்கிட்ட போய் என்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறீங்க பாருங்க. கம்ப்யூட்டர் நடத்திக்கிட்டு விஸ்வநாதன் தீனதயாளன், வணக்கம் குருஜி. கம்ப்யூட்டர் ஹோரோஸ்கோப் பிரிண்ட் அவுட் கடை நடத்துகிறோம். அப்போ பாருங்க என்ன உங்களை அறியாமல் ஒரு உண்மையை சொல்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஹோரோஸ்கோப் பிரிண்ட் அவுட் கடை நடத்துகிறீர்கள். அப்போ உங்ககிட்ட வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, திருமண பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரை வச்சுட்டு ரேவதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்தையும் போட்டு அப்படி உள்ள தள்ளினவன தனம் தனம் தினம் கணம் மகேந்திரம் ரஜு எல்லா பொருத்தமும் 10 பொருத்தம் வந்துடுது. கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட்டில் எடுத்து கொடுத்துறீங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவு ஜோதிடம் அவ்வளவு சுலபமாகி விட்டது அப்படிங்கிறது தான் இன்றைய நவீன உலகம் சொல்லுது. சரி, அதில் வந்து பாப சாமியம் என்று ஒன்று வருகிறது, அது என்னன்னு தயவுசெய்து விளக்குங்க. சாமியம் தோஷ சாமியம் அப்படின்னு சொல்கிறத கூட ரெண்டு தோஷங்கள் சமப்படுகிறத சொல்கிறோம். 10 பொருத்தம் என்பதே பொய்ன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறேன், அதை விட வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். 10 பொருத்தம் பொய், அவ்வளோதான். உண்மைன்னு வாதாட வர்றீங்களா? இதையாவது சொல்லுங்கள். 10 பொருத்தம் பார்க்கறதுனால யார் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். 10 பொருத்தம் மட்டும் பார்த்து விட்டு நல்லா இருக்கிறாங்க. அப்போ பொருத்தம் பார்க்காத நம்ம தாத்தா பாட்டி தான் எப்படி இருந்தாங்கன்றதை தாத்தா பாட்டிகிட்ட போய் தான் கேட்கணும். 10 பொருத்தம் என்பது பொய், ஜோதிடர் கணிப்பதற்காக வந்தது. எண்களை மட்டுமே வைத்து ஜோதிடம் கணிப்பதற்காக வந்தவர் உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்களுக்காக வந்தது. உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் அஸ்ட்ரோவிஷன் ஒரு சாஃப்ட்வேராக கொடுத்துட்டாங்க, அந்த சாஃப்ட்வேரில் போட்டால் வந்துடும், ஜோசியரே தேவையில்லை. அப்போ ஜோதிடமே தேவை 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு. ஜோதிடம் பார்க்காமலே மனப்பொருத்தத்தை வைத்து தெய்வத்தின் மேலே பாடத்தை போட்டு பண்ணி விட்டு போயிடலாமே. 10 பொருத்தம் என்பது பொய், அதில் வந்து அந்த பாபசாமியம் சாமியம் என்ற வார்த்தைக்கு அந்த சமப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது தோஷ சாமியம்
ரெண்டு தோஷம் சரியா இருக்கிறதா, பாவசாமியம் ரெண்டு பாவ விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டு ஈக்குவல் சமமா இருக்கிறதா அப்படிங்கிறத சொல்றது தான். அது வந்து பத்து பொருத்தத்துல வடங்காது. நான் சொல்லுகின்ற அந்த அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம்ன்ற விஷயத்துல தான். ரெண்டாம் இடம் பாவத்துவமாக இருக்கிறதா, ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாவத்துவமாக இருக்கிறதா, ஒருவருக்கு பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அதுதான் தோஷ சாமியம்னு சொல்றோம். ஒருவருக்கு புத்திர தோஷம் இருக்கிறதா, இன்னொருவருக்கும் அதே புத்திர தோஷம் இருந்தால் இன்னொருவருக்கும் அதே புத்திர தோஷம் இருந்தால் சேர்த்துவை, தோஷமுள்ள இருவரை சேர்த்துவை. அதெல்லாம் வந்து இதை விளக்கவே என்னால் விரும்பலை. பத்து பொருத்தம் என்பதே ஒரு ஒன்றும் இல்லாத ஒன்றுன்றபோது அதை பற்றிய கேள்விகள் தேவையில்லை. இந்த பாபசாமியம்னு நீங்கள் கேட்டிருக்கிறதுனால இதை பற்றி சொல்கிறேன். அதனால் அது பிரிண்ட் அவுட்டுன்ற போது இதுதான் சரி அப்படியா.